நாமே மருத்துவர் அப்படிங்கிற உண்மையை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தங்களும் புரிஞ்சுக்கிட்டா அவங்க ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு காலத்துக்கும் எந்த வித மருந்தோ மருத்துவமோ தேவைப்படுறதில்ல. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் நான் சில காலமாக எடுத்துகிட்டு வரேன். இதை மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் தொடர்பான பலவித மூட நம்பிக்கைகள். ஸோ மூட நம்பிக்கைகள் மீன்ஸ் என்னென்னா, ஒரு விஷயத்தை பற்றி அரைகுறை ஆராய்ச்சியில் இருக்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போயிடுறாங்க. அப்போ நாமளும் ஏன் எதுக்குன்னே கேட்காம அது எல்லாமே உண்மை நம்பிடுறோம். ஸோ உதாரணமாக வந்து ஒரு காலத்தில் வந்து பேய்களை பற்றி பயம் அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில். அப்போ வந்து வெள்ளைக்காரங்க வந்தாங்க, இல்லை பேயெல்லாம் மூட நம்பிக்கை, அதை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பேய்க்கு பயப்பட வேண்டாம், பேய்க்கு பயப்படுறதுனால எங்களுக்கு லாபம் இல்லை, நீங்கள் வேணால் அதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரியாத கிருமிக்கு பயந்துட்டு போங்க, அதன் மூலமாக எங்களுக்கு லாபம் கிடைக்கும், அப்போ அந்த கிருமியை கொல்றதுக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம், ஸோ அதன் மூலமாக எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நாமளும் வந்து எதுக்கோ பயப்படணும், அதுக்கு பேய்க்கு பயப்படுறதுக்கு பதிலாக கிருமிக்கு வேணாலும் பயந்துட்டு போவோம், அவங்க தான் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அன்று முதல் நம்ம அதோட பேய் பயத்தை குறைச்சிக்கிட்டு கிருமி பயத்தை அதிகப்படுத்திட்டோம். இவங்களும் வந்து கண்ணுக்கே தெரியாத கிருமி நம்ம எப்படி வச்சு பார்த்தாலும் தெரியாது, அதை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு 1000 மடங்கு மிகைப்படுத்தி நம்மக்கிட்ட அழகாக ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ்லலாம் வச்சுட்டு பார்த்திங்களா, இந்த கிருமி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாமளும் வந்து அப்படியா, இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு இந்த கிருமி தான் காரணமானு சொல்லிட்டு நாமளும் அதை நம்ம எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி சொல்லி 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 தான் நம்ம கிருமி பற்றின பயத்தை கூட வளர்த்துருக்கோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட கொட்டி கிடக்குது, அதுதான் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எதிராக இருக்குது. ஸோ அதில் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா, இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதி பேத்துக்கு தெரிகிறதில்ல. தைராய்டு அப்படிங்கிறது ஒரு உறுப்பு தான் அப்படிங்கிறது, ஏன்னா யாராவது ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் தைராய்டு இருக்கா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போந்தான் நானும் கேட்பேன், தைராய்டு தான் உலகத்தில் எல்லாத்துக்குமே இருக்கே, அது ஒரு உறுப்பு தானே, இந்த தொண்டைப்பகுதியில் இருக்க ஒரு உறுப்பு தானே அப்படின்னா, அது கூட பாதி பேத்துக்கு தெரிகிறதில்ல. தைராய்டு அப்படின்னா அது ஒரு பெரிய வியாதி அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். அதாவது இந்த பதிவோட தலைப்பு, தைராய்டு அப்படிங்கிறது ஒரு வியாதியா இல்லை உறுப்பா அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம உடம்பை பற்றின சில அடிப்படை விஷயங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அது ஒரு வியாதியா இல்லை உறுப்பா அப்படிங்கிறத. இது ஒரு முக்கியமான பதிவு, ஏன்னா இன்றைக்கு தேதியில் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி தான், அவங்க உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனால் ஒரு 3 அல்லது 4 விஷயத்துக்குள்ளே அவங்க வந்து கொண்டு வந்துடுறாங்க. என்னென்னா, இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதான் உங்கள் உடம்பில் ஏற்பட்ட எல்லா உபத்திரத்துக்கான காரணம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீரிழிவு, அதாவது டயபெட்டிக்கு, அதுக்கு புதுசாக ஒரு பேர் வர வச்சுருப்பாங்க தமிழில், சர்க்கரை நோய் அல்லது சுகர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. இந்த பிரச்சனை தான் உங்கள் உடம்பில் ஏற்பட்ட எல்லா பலவீனத்துக்கும் காரணம் அப்படின்வாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஒபிசிட்டி, நீங்கள் வந்து அதிக எடையோடு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏதாவது உடம்பில் ஒரு பலகீனம் போனால் ஒன்று இது 4 ஒரு காரணம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த 4 இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டுட்டோம் அப்படின்னாலே எப்பேறுபட்ட மனுஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒடுங்கி போயிடுவான், அவ்வளோதானே அப்போ எனக்கு வாழ வழி இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒவ்வொருத்தங்களும் வந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 4 விஷயத்தை பற்றின மார்க்கெட்டிங் நம்ம மக்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ என்னடா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க்குக்கு அடிப்படையில் இந்த 4 அந்த டேர்ம்ஸ், அந்த இதுதான் வந்து
அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதன் மூலமாக தான் நம்ம நாட்டில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் ஈஸியாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின அடிப்படைகள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பற்றின பயம் நம்மளை விட்டு போயிடும். ஸோ அந்த எண்ணத்தில் தான் இந்த பதிவை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா கொஞ்ச காலமாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆரோக்கியம் தொடர்பான தேடல் வந்ததுலேருந்து பேசும்போது அதிகப்படியான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தங்க என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு வந்து தைராய்டு இருக்குதுன்னு சொன்னனால டாக்டர் வந்து இந்த மாதிரி என்னோடய குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் தான் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால், ஆமாங்க டாக்டர் சொல்லிட்டாங்களா, அதை நம்ம தட்ட முடியுமா, அதனால குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன், அந்த குழந்தை அத்தனை வருஷம் கழித்து அப்போ தான் உருவாச்சு, உருவானவொடனே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போந்தான் பார்த்தேன் இந்த அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ தூரத்துக்கு நமக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம்தான் சரி ஓகே, முதல்ல இதை மக்களுக்கு புரிய வைப்போம், அட்லீஸ்ட்டு தேடல் உள்ளவங்களுக்காவது இது போய் சேரட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பதிவை பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இன்னொரு மரணம் இதை மாதிரி ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா இது வந்து இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு அந்த மருத்துவரோ அல்லது இவங்களோ கிடையாது, இவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள அறியாமை தான். இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை என்னென்னா, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் ஆற்றலோடு இருக்குது அப்படிங்கிறது தெரியாதது தான். ஸோ நாம் வந்து ஒரு விஷயம் மெய்யா பொய்யானே தெரியாமல் அதை பற்றியே திருப்பி திருப்பி பேசி 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 அந்த சங்கம் வச்சு தமிழ் வளர்க்குற மாதிரி பேசி பேசி வியாதியை வளர்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அப்படி ஒரு வியாதி இருக்கான்னு கூட உண்மையில் இங்கே யாருக்கும் தெரியறதில்ல. நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் நம்ம வாழ்ந்தோம். வாழும்போது யாருக்காவது இந்த மாதிரி தைராய்டு அப்படிங்கிற ஒரு வியாதி அப்படின்னு சொல்லி யாருக்காவது கேள்விப்பட்டிருப்பாங்களா, இல்லை சர்க்கரை வியாதின்னு யாராவது சொல்லிட்டு இருந்திருப்பாங்களா, இல்லை இதை மாதிரி அந்த அதிக உடல் எடை ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்களா, இல்லை எனக்கு ரத்தம் அழுத்தம் இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா. நிச்சயமாக ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் அப்படி ஒரு டைம் மிஷின் இருக்குன்னு அதை யூஸ் பண்ணி திருப்பி போனோன்னா அப்படி ஒரு வார்த்தை யார் வாரையிலேருந்து வந்திருக்காது. அவங்க பாட்டுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இதை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசினாலும் பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான், அது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ இதை மாதிரி எதுவுமே புரியாதப்போ ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஸோ ஒரு மனுஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அவன் ஃப்யூச்சரை பற்றி அவன் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சரித்திரங்களை தெரிஞ்சுக்கணும். நமக்கு சரித்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்றைக்கு ஸ்கூலில் வச்சாங்களோ அன்னையிலேருந்தே நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறதில்ல. ஏன்னா ஏதோ மார்க் வாங்குறதுக்காக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரத்தை அப்படி எடுத்துக்கிட்டோம். பட் அது தெரியாதனால தான் இன்றைக்கி நாம் பலவிதமான குழப்பத்தில் மாட்டிகிட்ருக்கோம். ஸோ சரித்திரங்கிறது இது தான், நம்ம முன்னோர்கள் அவங்க வந்து இன்றைக்கி நாம் சந்திக்கிற அவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாங்களா அப்படின்னு. உண்மையிலே நம்ம வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த புளி வருது புளி வருதுன்னு இந்த சூ காட்டுவாங்க, அப்படி ஒன்றில் தான் நம்ம அந்த ஒரு மாய வலையில் தான் மாட்டிகிட்ருக்கோம். ஸோ உண்மையில் தைராய்டு அப்படிங்கிறது ஒரு மாய வலை தான். ஓகே, இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்த கணக்கு தான். தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மருந்து சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கைண்டு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் 1940 அப்படிங்கிற அந்த சட்டத்தில் ஷெட்யூல் ஜே அப்படிங்கிற உட்பிரிவில் எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் இது மாதிரி மருந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோமே, டயபெட்டிக் அதாவது நீரிழிவு, இந்த தமிழில் வந்து சர்க்கரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலில் வந்து அந்த பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் அதாவது உயர் இரத்த அழுத்தம், தாழ் இரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர், இந்த ரெண்டுக்கும் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கலைன்னு அந்த பட்டியலில் இருக்குது.
அதில் 23வது பாயிண்டில் காய்ச்சர், அதாவது தைராய்டு, அதாவது கழுத்து வீக்கம், அதை வந்து தைராய்டுன்னு அந்த பிரச்சனைக்கும் இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னு அந்த சட்டத்தில் தெளிவாக சொல்லுது. ஆக்சுவலாக அந்த சட்டம் என்னங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. இந்த பர்டிகுலர் பிரச்சனையில் ஒரு 51 வியாதிகள் பட்டியல் இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, வாழ்நாள் முழுக்க நம்ம மருந்து எதுக்கெலாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே அந்த பட்டியலில் இருக்குன்னு புரிஞ்சுக்காங்க. அதனால தான் வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனைக்கு ஒரு வைத்தியமோ தீர்வோ இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாரம் ஓகே முடிஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் அவங்க வேலையை பரணுவாங்க. ஒரு விபத்துன்னு ஏற்பட்டு ஒரு கை ரெண்டு துண்டாக போனால் கூட ஒட்டி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மருந்து கொடுக்குறது நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் இது மாதிரி தைராய்டு அப்படின்னு கழுத்து பிடிச்சிட்டே போகிறாங்க, இல்லை உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே ஏன் எதுக்குங்கிற கேள்வி கேட்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த சட்டத்தில் வந்து இது தான் சொல்கிறது, இந்த பட்டியலில் இருக்க வியாதிகளை ஆங்கில மருத்துவத்தின் துணை கொண்டு குணப்படுத்த முடியும் என்றோ, மருந்துகளை கொண்டு குணப்படுத்தி காட்டுகிறேன் என்றோ கூறுதல் கூடாது அப்படின்னு இந்த சட்டம் எச்சரிக்குது. என்ன காரணத்தினால்னா, நம்மளோட உடல் உறுப்புகளும் உடமைகளும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை ஆராய்ச்சி நிலையில் இவங்க லேப் லெவலில் இருக்குது, அதை வந்து நம்மக்கிட்ட சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இதுக்கு உணவு கட்டுப்பாடு பண்ணணும், இது மாதிரி இந்த மாத்திரையை சாப்பிட்டு கட்டுப்படுத்தணும் அல்லது குணப்படுத்தணும். ஏன்னா இன்னும் இது ஆராய்ச்சி நிலையில் இருக்குங்கிறதுனால. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய இது வந்து மருந்தே கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. மருந்துலேயே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாகாது அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆராய்ச்சி நிலையில் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உணவு கட்டுப்பாடுன்னு வர சொல்லிடுறாங்க. அப்போ இந்த டயட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி கொண்டு வந்தாங்கங்கிறது அவங்களுக்கே வெளிச்சம். ஓகே, ஆங்கில மருத்துவத்தில் இப்படி சொல்லியிருக்கு, சரி அப்போ மற்ற மருத்துவத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த மருத்துவத்துலேயும் தைராய்டு அப்படிங்கிற ஒரு வியாதி குறிப்பிடப்படவே இல்லை. குறிப்பாக நம்மளோட சித்த வைத்தியம், இந்த நாட்டு வைத்தியம்னு சொல்கிறோம்ல, சித்த வைத்தியமாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி, அவங்க இதில் தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வியாதிகளும் குறிப்புகளும் கிடையாது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தத்திலே பித்தம் கபம் வாதம் இது மூணை தான் பார்ப்பாங்க. எது கூடியிருக்கு எது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கூடியிருக்குன்னா அப்போ அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் உணவுகள் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மருந்துகளும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது குறைஞ்சிருக்குன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மருந்துகளும் கொடுப்பாங்க தேவைக்கேத்தாப்பில். ஸோ இதுதான் வந்து அந்த மருத்துவத்தோட நோய் எறிதல் முறையும் சரி இதுவும் சரி. எந்த மருத்துவத்திலையும் இப்படி தைராய்டு வருது எவ்வளோ சுரந்திருக்குன்னு டெஸ்ட் பண்ணுற சொல்லி இந்த கான்செப்டே கிடையாது. ஏன்னா முதல்ல இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம், முதல்ல அவங்களுக்கு இது தொடர்பான ஏதாவது தகவல் அவங்க மருத்துவத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆனால் மருத்துவர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கிறது, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரிப்போர்ட்டுக்கு வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அவங்களும் வந்து நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு பதிலாக அந்த ரிப்போர்ட்டில் இருக்க நம்பருக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து அந்த நம்பரை குறைக்கிறது அல்லது கூட்டுறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது. ஸோ முதல்ல இந்த ஒரு தெளிவு நமக்கு வந்தாகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலத்துக்கும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பெரும்பாலான மக்கள் தைராய்டு அப்படின்னு சொல்லி இந்த பேசுகிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காலில் மூட்டு வலி இருக்கும், இந்த மாத்திரையை சாப்பிட்லன்னா மூட்டு வலி வந்துடும், இந்த தொண்டையில் எனக்கு வந்து வலி இருக்கும், இந்த மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் நான் நார்மலாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பெருவாரியான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, மூட்டு வலி அப்படின்னு ஒன்று ஏற்படுதுன்னா அது ஓகே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ அந்த காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டோன்னா அது சரியாயிடும். இப்போ தொண்டையில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு சளி வருதுன்னு, சளி வர்றதெல்லாம் ஒரு குத்தமாக அதுக்கேயா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லைங்க நாங்கள் சளி வருதுன்னு மருத்துவர்கிட்ட போனோம், அவங்க வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி தைராய்டு சுரக்கிறதுல பிரச்சனை இருக்குது அதான் காரணம் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கணும், தைராய்டு அப்படிங்கிற உறுப்பு வந்து தன்னிச்சையாக தான் இயங்குது, பட் அதுவே எல்லா முடிவுகளையும் எடுக்கிறதில்ல. இப்போ வந்து ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ கோர்ட்லேருந்து அவங்களுக்கு தீர்ப்பு வரும், ஓகே இவருக்கு வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, இவர் இந்த பூமியில் வாழ்றதுக்கு தகுதி இல்லை,
அதனால் இவருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த மரண தண்டனையை நிறைவேற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலில் இருக்க அதிகாரிகள் நிறைவேற்றுவாங்க. இப்போ அந்த அதிகாரிகள் அதை நிறைவேற்றுறாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு தன்னிச்சையாக அந்த முடிவு பண்ணலாமான்னு கேட்டால், அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஸோ உத்தரவு எங்கேருந்தோ வரும், அதை நிறைவேற்றுறவங்க இவங்க. அது மாதிரி நம்ம உடலின் தேவைக்கேத்தாப்பில் நம்ம உடல் எடுக்கக்கூடிய முடிவை நிறைவேற்றுற வேலையை மட்டும்தான் இந்த தைராய்டு அப்படிங்கிற சுரப்பி வந்து பார்க்குது. நம்ம அந்த ஒரு அடிப்படை விஷயம் புரிஞ்சிக்காதனால நாம் வந்து தைராய்டு சுரப்பி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு நம்ம தவறாக பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம தைராய்டு சுரப்பி எப்படி அதை பண்ணோன்னா, அதுக்கு தான் இருக்கும் நம்ம உடம்போட எடையை கூட்டுறதும் குறைக்கிறதும் எல்லாமே இது கண்ட்ரோலில் தான் இருக்குது. உடலோட எடையை கூட்டணும் அப்படின்னா அது ஒரு சில சுரப்பிகளை சுரக்கும். உடல் எடையை குறைக்க வைக்கணும் அப்படின்னா இன்னொரு அந்த தைராய்டு சுரப்பியோட அளவை அதிகப்படுத்தும். அந்த அளவு அதிகப்படுத்தும் போது என்னாகும்னா, நம்ம உடம்பில் இருக்க அந்த கொழுப்புகள் சொல்லுவாங்களா, எல்டிஎல் கொழுப்பு, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அந்த கொழுப்பு எல்லாத்தையும் வந்து இது இந்த சுரப்பி வந்து கரைக்கக்கூடிய தன்மை உண்டுது. அது தேவைக்கேத்தாப்பில் பண்ணும். இப்போ ஒருத்தரோட சுவாச பாதை நல்லா இருக்குது, அவரோட மூச்சு காற்று ஃப்ரீயாக அவர் உடம்புக்குள்ளே போயிட்டு வருது அப்படின்னா, ஓகே, உடம்புல உள்ள எல்லா பகுதிக்கும் அந்த காற்று போய் சேரும், சேரனால ஒரு பிரச்சனையும் இருக்கதில்லை. இப்போ இதே இது ஒருத்தங்க வந்து சளியை வியாதின்னு நினச்சிட்டு அதுக்கு வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சுவாச பாதையில் நம்மளோட நுரையீரலில் தேங்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற விடாமல் தடுக்கிறதுக்கு அவங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ என்னாகும்னா, இந்த சுவாச பாதையில் லங்ஸில் நிறைய அழுக்கு தேங்கி இருக்கனால ஃப்ரீயாக காற்று வந்து உடம்புக்குள்ளே போயிட்டு வர முடியாது. அப்போ உடம்புல உள்ள எல்லா செல்ஸுக்கும் தேவையான அளவுக்கு இந்த ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் போகுது அப்படிங்கிற பட்சத்தில், அப்போ வந்து நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து என்ன பண்ணனா கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, இதே தைராய்டு உறுப்புக்கு உத்தரவு வரும் நம்ம மேலிடத்துலேருந்து உடம்புலேருந்து, இது மாதிரி உடம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆக்சிஜன் வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ ஓகே ரைட், அப்போ நான் என்ன பண்ணோம், அந்த தேவைக்கேற்றாப்பில் நம்ம உடலை வந்து மாற்றி அமைக்கலாம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது வந்து அந்த உடம்பு எக்ஸஸாக நிறைய சதைகள் நிறைய செல்ஸ் இருக்குது, அப்போ அதை குறைக்கலான்னு சொல்லிட்டு தைராய்டு அந்த சுரப்பி அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல அந்த தேங்கி இருக்க அந்த கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைக்க ஆரம்பிக்கும். ஸோ கரைக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம உடம்பு எவ்வளோ ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே சுவாச பாதை வழியாக போக முடியுதோ அதுக்கேற்றாப்பில் அது எவ்வளோ போக முடியுதோ அதுக்கேற்றாப்பில் உடலோட உருவத்தை மாற்றிக்கணும். ஸோ இந்த வேலையை இது பண்ணுது. அதே நேரத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னா, அந்த தேவை இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து டீ காஃபி குடிச்சிட்ருக்காங்க, அப்போ அவங்க உடம்புக்கு தேவையான கால்சியம் இது தொடர்பான சத்துக்கள் கிடைக்கல அப்படின்னா, அப்பையும் இதே தைராய்டு கிளாண்டு தான் சில சுரப்பிகளை சுரந்து வேறு வழி இல்லை, அன்னன்னைக்கு தேவைக்கு வேணுங்கிற ஐட்டங்கள் இவங்க உணவுலேருந்து கிடைக்க முடியலை. அப்போ நீ வந்து ஏற்கனவே நம்ம சேமித்து வச்சுருக்கலையே எலும்புகள் அது இதுன்னு அதிலிருந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சில சுரப்பிகளை சுரக்கும். இது வந்து அந்த எலும்புகள்லேருந்து அந்த கால்சியமை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துட்டு அன்னன்னைக்கு தேவைக்கு எடுத்துக்கிடும். எப்போன்னா நம்ம உணவு மூலமாக கிடைக்காதப்போ. எப்போ உணவு மூலமாக கிடைக்காமல் போகும் அப்படின்னா, டயட்டுங்கிற பேரில் நமக்கு பிடித்தமான உணவுகள் நமக்கு எது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அதை சாப்பிடாமல், இதை மாதிரி மருத்துவர் சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பிடித்த உணவுகளை தவிர்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிக்காத உணவாக இருக்கும், பட் அதை உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ அப்போ நம்ம உடலின் தேவையை வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்காமல் பண்ணும்போது, ஸோ நமக்கு தேவையான சத்துக்கள் உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி சத்துக்களை உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாமல் போகிறப்ப தான் இப்படி வேறு வழி இல்லாமல் அதுவே வேறு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளை நல்லா வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் நாம் போய் மருத்துவமனையில் போய் இருந்துட்டு, ஐயோ இந்த பாருங்கள் எனக்கு அங்கங்கே மூட்டு வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வலி தெரியாமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு வலி நிவாரணி மருந்துக்களை உட்கொள்கிறோம். அந்த வலி நிவாரணி மருந்துக்களுக்கெல்லாம் வந்து ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எமர்ஜென்சி இப்போ பொதுவாக ஒரு விபத்துக்குள்ளாயிட்டோம் அப்படின்னா
அந்த நேரத்தில் வந்து நம்ம உடம்பில் உள்ள உறுப்புக்கள்லாம் அடிபட்டு பயங்கரமாக வலி ஏற்படும். அந்த வலியை அந்த குறிப்பிட்ட நேரம் நமக்கு தெரியாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்டெராய்டு அப்படிங்கிற சுரப்பி வந்து நம்ம உடம்பில் வந்து சுரக்கும். அது சுரக்கும் போது என்ன, இப்படி தான் பாருங்களேன், அடிபட்ட உடனே கை இங்கே நம்ம பார்ப்போம், அவங்களுக்கு கை கால்லாம் பிஞ்சு ரத்தமாக வந்துட்டுருக்கோம், ஆனால் அவங்க கூலாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வலி அந்த நேரத்துக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கடைசியில் மருத்துவமனையெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் எய்டெலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிப்பாங்க. அப்போ ஏன் முதல்ல அந்த வலியெல்லாம் தெரிகிறது இல்லைன்னா, நம்ம உடம்புல வந்து இந்த ஸ்டெராய்டு அப்படிங்கிற அந்த சுரப்பி வந்து என்ன பண்ணுன்னா, அந்த பர்டிகுலர் நேரம் நம்மளை சர்வை பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் நேரத்தில் நிறைய அளவில் நிறைய சுரந்து நமக்கு அந்த வலியை தெரியாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த வலி தெரியாமல் பார்த்துக்கிறனால நம்ம அந்த பர்டிகுலர் அந்த ட்ராஜடியிலேருந்து நம்மளால் நம்மளை தற்காத்துக்க முடியும், அதுக்கப்புறம் இயல்புக்கு திரும்பிடும். ஸோ இந்த ஒரு சுரப்பியை வந்து தேவைக்குன்னு நம்ம உடம்பு வச்சுருக்கத அன்னன்னைக்கு அந்த மருந்துகளை கொடுத்து அதை வந்து சுரக்க வைப்பாங்க. அப்போ சுரக்க வைக்கும்போது இப்போ ஒருத்தங்களுக்கு மூட்டு வலி இருந்துகிட்ருக்கோம், எலும்பு ரொம்ப பலகீனமாக இருந்துகிட்ருக்கோம், அந்த பலகீனத்தை நம்ம உணராமல் அந்த சுரப்பியை வந்து பார்த்துக்கிடும். ஸோ அதுக்கு அதை தூண்டுறதுக்காக தான் இந்த ஸ்டெராய்டு அப்படிங்கிற மாத்திரைகள் கொடுக்குறாங்க. அப்போ அதை நம்ம சாப்பிடும்போது அது அந்த சுரப்பியை தூண்டும். எப்போ எமர்ஜென்சி நேரத்தில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பியை இதை மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் சுரக்க வைக்கிறாங்க. அப்போ நமக்கு அது சாப்பிட்டுட்டு இருக்க வரைக்கும் நம்ம அந்த பலகீனத்தை நம்ம உணர்றதில்லை தற்காலிகமாக. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த அந்த ஸ்டெராய்டு அப்படிங்கிற சுரப்பி சுரக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஸ்டாக் இருக்க சத்தே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு கேட்குறதையும் கொடுக்க மாட்டோம்ல, அப்போந்தான் அவங்களுக்கு 24 மணி நேரமாக வலி இருந்துகிட்ருக்கும். அதை தான் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஐயோ அந்த மாத்திரையை சாப்பிட்லன்னா என்னால் முடியவே முடியலன்னுவாங்க, இல்லை நான் என்ன மாத்திரையை சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வலி குறையவே மாட்டேங்குதுன்னு பலர் சொல்கிறதுக்கு அடிப்படை காரணம் இது தான். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கூட அதுக்கும் இதை ரிலேட் பண்ணிடுறாங்க. உடல் எடை குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் இதை ரிலேட் பண்ணுறாங்க. எப்போ உடல் எடை குறைவாக இருக்குன்னா, ஒருத்தங்களுக்கு உணவுலேருந்து அவங்களுக்கு வேணுங்கிற அந்த கால்சியம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்காதப்ப தொடர்ச்சியாக இந்த சுரப்பிகள் வந்து சுரந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில், அப்போ சுரந்துகிட்டே இருக்கும்போது நம்ம எலும்புலேருந்து நிறைய சத்துக்களை திருப்பி உடம்பே வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்குது மற்ற உறுப்புகள் அப்படிங்கிறப்ப, எலும்போட அடர்த்தி இப்போ ஒரு 1 சென்டிமீட்டர் எலும்போட அடர்த்தி இருக்குது அப்படின்னா, அது உள்ளுக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பேசிஸில் உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அடர்த்தி வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அப்போ அடர்த்தி குறைஞ்சிட்டே வரும்போது இப்போ 1 சென்டிமீட்டர் வந்து 0.5 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ என்ன ஆயிருன்னா எலும்பு மேல் கூட இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஈஸியாக ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க, பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க, எதனாலையும் எலும்பு முறிவு ஏற்படும். ஸோ அப்போ எலும்பு முறிவு ஏற்படுது அப்படின்னாலே தொடர்ச்சியாக நம்ம உடலின் தேவையை புரிஞ்சிக்காமல் நாமளாக இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோன்னு அர்த்தம். இப்போ டயட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டயட்டுனா என்ன, ஒருத்தங்களுக்கு வந்து இந்தந்த உணவுகளில் இந்தந்த சத்து இருக்குது, எல்லாருக்கும் இத்தனை கிராம் சத்து தான் போகணும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிவிட்டு இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு ஒரு சார்ட் போட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நாமளும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அந்த சார்ட்டில் கொடுத்துருக்க அந்த உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் அந்த உணவுகளில் பாதி உணவு நம்ம உடம்புல அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து போதுமான அளவுக்கு இருக்கும். அந்த கையிருப்பு எவ்வளோ இருந்தாலும் அதை பற்றி கவலையப்படுறதில்ல, அந்த டயட் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நாம் அதில் கொடுத்துருக்கதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நமக்கு வேணுங்கிற ஐட்டங்கள் அந்த சத்துக்கள் வந்து அந்த டயட்டில் இல்லாமலே இருக்கலாம், இல்லாத ரொம்ப குறைவான அளவில் இருந்திருக்கலாம். அப்போ நம்ம உடல் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நமக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடும்போது அதெல்லாம் ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ஆனால் டயட்டுங்கிற பேரில் ஒன்றை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படும். ஸோ அப்படி எதையாவது ஒன்று உணவில் நல்ல உணவு கெட்ட உணவுன்னு பிரித்து பார்த்துட்டு யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சத்துக்கள் கிடைக்கிறதுல பலகீனம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காயிரும். இல்லாமல் அந்த டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தாலும் இதே பிரச்சனை வரும். ஸோ அப்போ அதெல்லாம் ஏற்கனவே தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், டீ காஃபி நமக்கு அவசியம் தானா அப்படின்னு. ஸோ வேணும்னா நீங்கள் அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இது பண்ணும்போது எலும்பு ஒருத்தங்களுக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தன்னோட தேவைக்கு ஏற்றாப்புல எடுத்துக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் என்னென்னா உடல் எடை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அவங்களுக்கு சதை மட்டும் அதிகமாக இருக்கும்,
ஆனால் அவ்வளோ வெயிட் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களோட எலும்பு வந்து தொடர்ச்சியாக அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைக்காதனால அதுலேருந்து உடம்பு எடுத்து எடுத்து அந்த எலும்புலோட வெயிட் எல்லாம் குறைஞ்சி இருக்கும். ஸோ ஒருத்தங்க வெயிட்டாக இருக்காங்க இல்லைங்கிறது அவங்க எலும்போட அடர்த்தி தான் தீர்மானிக்கும். ஸோ அப்போ போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்க உடல் எடை அதிகமாகவும், போன் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா உடல் எடை குறைவாகவும் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க, அவங்க அந்த போனோட அடர்த்தியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்குது, அந்த அந்த போன் மினரல் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் அதுக்கு இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்கன்னா அப்பையும் வந்து இந்த மருந்து வியாபாரத்தில் தான் இறங்குவாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மருந்தாலும் சரி, வேறு எங்கேயோ நம்ம வாங்கக்கூடிய மருந்தாலும் சரி, மருந்துகள் வந்து நம்ம உடம்புக்கு சத்து கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படி சத்து கொடுக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் அது மருந்து கிடையாது, அதுக்கு பேர் வந்து உணவுன்னு சொல்லுவாங்க. ஸோ உணவுக்கும் மருந்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உணவு வந்து மருந்தாகலாம், அதாவது சில உணவுகள் சாப்பிடுவோம் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த சத்துக்கள் கிடைக்கும் போது அந்த உடம்பில் இருக்க உபத்திரங்கள் சரியாகலாம். ஸோ உணவு மருந்தாகும் முறை இதுதான். நம்ம உடம்பு என்ன கேட்குதோ அதை நம்ம கொடுக்கும்போது அந்த உணவு மருந்தாகுதுன்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனை சரியாகுது. அதே இது மருந்து உணவாகுமான்னு கேட்டால் மருந்து உணவாக முடியாது. ஏன்னா உணவை சாப்பிடும்போது நமக்கு சத்து கிடைக்கும், மருந்துங்கிறது வந்து சத்து கொடுக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக தனியாக மருந்துன்னு உட்கொள்ளும் போது இந்த பர்டிகுலர் பிரச்சனை, இந்த நம்ம உடம்பில் நிறைய உறுப்புகள் இருக்குன்னா அதில் ஒவ்வொரு மருந்தும் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கு தேவையான ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்குற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அது பார்க்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு சுவாசப்பாதை தொடர்பான உபத்திரம் இருக்குது அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய மருந்து வந்து என்னென்னா அது கொஞ்சம் கார சுவை பேஸ் பண்ண ஒரு மருந்தாக இருக்கும். சொல்லுவாங்களே அந்த சித்தரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அது காரம், இஞ்சி சொல்லுவாங்க, நல்ல மிளகு சொல்லுவாங்க, வெங்காயம், இதெல்லாமே வந்து வெள்ளைப்பூண்டு, இதெல்லாமே அந்த கார சுவை. அப்போ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் மருந்துகளோட சுவையும் இருக்கும். அப்போ அதை கொடுக்கும்போது அது சுவாசப்பாதை நம்ம நுரையீரலுக்கு அதிக ஆற்றலை கொடுக்க சொல்லும். ஸோ அப்படி நம்ம உணவு மூலமாகவோ இல்லை உடம்புல வேறு ஏதோ ரூபங்களில் இருக்க ஆற்றலை இந்தந்த உறுப்புகளுக்கு பிரித்து விடுற வேலையை மட்டும்தான் இந்த மருந்துகள் பார்க்கும். அதாவது இந்த உறுப்பு கொஞ்சம் பலகீனமாக இருக்குது, ஸோ இதுக்கு அதிக அளவு ஆற்றலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை மட்டும்தான் ஒரு மருந்தால் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் மருந்துகளை வந்து ஒரு மண்டலத்துக்கு மேலே, அதாவது ஒரு மண்டலம்னா 48 நாள், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்த வைத்தியத்தில் ஒரு விதி கூட இருக்குது. ஸோ நம்ம இந்த புரிதல் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் தெளிவாக இருப்போம். ஸோ அப்போ நம்ம உடம்புல ஒரு பலகீனம் ஏற்படுது, அதுக்கு உண்மையிலே ஒரு காரணம் இருக்குது, அது என்னன்னு நம்ம பிரச்சனைக்கான காரணத்தை தேடாதனால அதை நம்ம தெரிஞ்சுக்காமலே போயிடும். ஆனால் நம்ம காலத்துக்கும் மருத்துவத்தை தேடுறதுனால மருந்துகள் மட்டுமே நிறைய நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இல்லாமலே போயிடுது. இப்போ அடுத்த மூணாவது மெயினாக எல்லாரும் சொல்கிற என்னென்னா அந்த கழுத்தில் வந்து அந்த தைராய்டு சுரப்பி அது அந்த இடம் வந்து வீங்கி இருக்கு அப்படின்னு. இப்போ ஒருத்தங்க வந்து சுவாசப்பாதையில் நிறைய கழிவுகள் தேங்குது, தூங்குற இடத்துல இந்த கொசு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஜன்னல்லாம் அடைச்சி வச்சுட்டு இந்த குட் நைட், ஆல் அவுட், இதை மாதிரி ஏதாவது ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு கொசு வரட்டியெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. அது குட் நைட்டாக இருந்தால் என்ன, ஆல் அவுட்டாக இருந்தால் என்ன, இல்லை வெப்ப எண்ணெயை எரித்து அந்த இதை உள்ள ஸ்மெல்லாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு நம்ம சுவாசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த அசுத்த காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல். சிலர் தலையை போர்த்திட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, சிலர் ஜன்னல்லாம் அடைச்சி வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, சிலர் இதை மாதிரி கொசு வரட்டியல்ங்கிற பேரில் என்னத்தையோ ஒன்று எரிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா அந்த இடத்துல வந்து காற்று, சுத்தமான காற்று வந்து இல்லாமலே போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் நாம் சுவாசித்த காற்றையே தான் திருப்பி திருப்பி சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல உருவாகும். அப்போ என்னென்னா இந்த சுவாசப்பாதை, நுரையீரல் இந்த பகுதியில் நிறைய கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். இப்படி கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த தொண்டையில் கரகரன் வர்றது, அந்த வரட்டு இருமல் ரொம்ப பலகீனமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பே வந்து உள்ளே இருக்க கழிவுகளை இதை மாதிரி தும்மல் ரூபத்திலையோ சளி ரூபத்திலையோ மூக்குலேருந்து சொட்டு சொட்டாக வெளியே அந்த நீரை வெளியேற்றுற ரூபத்திலையோ இல்லைனா காய்ச்சல் ரூபத்திலையோ வெளியேற்ற முயற்சி பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே பெரிய வியாதின்னு தான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. காய்ச்சல் ஒரு பெரிய வியாதி, அதுக்கெல்லாம் அவ்வளோ பேர் வச்சுருப்பாங்க காய்ச்சலுக்கு மட்டுமே. அது மாதிரி இதை மாதிரி சளி வந்துட்டு அவ்வளோதான் பெரிய பிரச்சனை,
இது மாதிரி தும்மல் வந்துருச்சுன்னா அது அவ்வளோதான் குடும்பத்துக்கு ஆகாதுங்கிற ரேஞ்சுக்கு பயங்கரமாக அதை பற்றி மிகைப்படுத்தி சொல்லிட்டு அதை தடுத்து நீ பாட்டுறேங்கிற பேர் சொல்லிட்டு நிறைய மருந்துகள் டிவியில் விற்பாங்க, டிவியில் விளம்பரம் போடுவாங்க, அதை பார்த்துட்டு நாமளே மெடிக்கல்ஸில் போய் வாங்கிட்டு இருப்போம். இல்லை வேறு ஏதாவது மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவர் குறிப்பாக வந்து ஆங்கில மருத்துவம், இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு இதை மாதிரி வேறு மருத்துவத்தில் போகிறீங்க சித்தா ஆயுர்வேதம்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வந்து அவங்க இதில் வந்து இந்த ஆற்றல் உறுப்புக்கு நல்ல ஆற்றல் கொடுக்கறதுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் ஆங்கில மருத்துவம்னு போயிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்டிபயோட்டிக்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா அது நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றலை கூட கொஞ்சம் பலகீனப்படுத்துமே தவிர அதை வந்து உண்மையில் தூண்டாது. ஏன்னா ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ ஒரு வெள்ளை பூண்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது உண்மையில் ஆன்டிபயாட்டிக், நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக். அதே மாதிரி தேன் சாப்பிட்றாங்களா அதுவும் ஆன்டிபயாட்டிக் தான். ஒரு வெங்காயம் சாப்பிட்டாலும் அதுவும் ஆன்டிபயாட்டிக் தான். அந்த பெப்பர் சாப்பிட்டாலும் அதுவும் ஆன்டிபயாட்டிக் தான். உங்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக ஒரு இஞ்சி சாப்பிட்டா கூட அதுவும் ஒரு பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக் தான். உங்களுக்கு தொண்டை கரகரன்னு இருக்குன்னு வைங்க, ஒரு இஞ்சி மிட்டாய் வாயில் போட்டு சூப்பிட்டே இருங்க, அந்த கரகரப்பு போகும். தொண்டை கஷ்டமாக இருக்குங்கிறப்ப கொஞ்சம் ரசம், ரசத்தில் என்ன இருக்கும், அந்த பெப்பர்லாம் போட்டிருப்பாங்களா மிளகு ரசம், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சோண்டு குடிச்சு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொண்டை வந்து ஃப்ரீ ஆகும். கொஞ்சோண்டு தேன் குடிச்சு பாருங்கள், தேன் குடித்தோன்னா அது தொண்டை வழியாக போகும்போது அப்படியே தொண்டையில் அந்த கரகரப்பெல்லாம் குறையும். அதாவது உண்மையிலே தேனாக இருந்தால், தேன் மாதிரி எதை ஒன்று குடிச்சிட்டு குறையலன்னெலாம் கேட்காதீங்க. ஸோ இப்படி இந்த ஆன்டிபயோட்டிக்குங்கிறத நம்ம இந்த உணவுகள்லேயே வரும், அதை சாப்பிடும்போது இது உடனடியாக கிளியர் ஆகும். ஆனால் ஆன்டிபயோட்டிக்னா மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே செய்யாது. ஸோ உண்மையிலே நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்குது அப்படின்னா அந்த தொண்டை பலகீனமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்ட உடனே அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், அப்படின்னா அது கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லவே இல்லை, மாத்திரையை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க பரிதாபமாக வீக்காக இருப்பாங்க, அவங்க அப்படியே அந்த இருமலே நம்ம காட்டி கொடுக்கும், லொக்கு லொக்குன்னு இருமிகிட்டே இருப்பாங்க. நம்மளே என்ன கேட்டுருக்குன்னா அது நான் ஒரு வாரமாக அத்தனை டானிக்கு சாப்பிட்டுட்ருக்கேன், இத்தனை மாத்திரையெல்லாம் சாப்பிட்ருக்கேன், எவ்வளோ சாப்பிட்டும் குறையவே மாட்டேங்குது பாருங்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வேறு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா இதை மாதிரி நம்மளோட அறியாமை காரணமாக இதை மாதிரி நம்ம மருந்துகள் உட்கொண்டு அந்த தேங்கின கழிவுகளை வெளியேற்ற விடாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு அது கட்டியாகி வீங்கிறது தான். ஸோ இதை தான் வந்து அந்த மாத்திரைகள் சாப்பிடும்போது தான் சொல்கிறேன்ல, ஒட்டுமொத்தமாக நமக்கு எந்த வழியும் உணராமல் பார்த்துக்கிறோம் தைராய்டுக்குன்னு மாத்திரைகள் சாப்பிடும்போது. ஸோ இதை தான் பொதுவான சொல்கிறது, தைராய்டு மாத்திரை சாப்பிட்னா அப்படி தொண்டையில் சளி வந்துடும் அப்படின்வாங்க, இல்லைன்னா அப்படியே எலும்பு அங்கங்கே வலி எடுக்க ஆரம்பிச்சிருன்னுவாங்க. ஸோ இதை மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளோட தவறான புரிதல் தான் காரணம். இதை நான் எப்படி தைரியமாக சொல்கிறேன்னா, இப்போ சிலர் அவங்களோ ஒருத்தர்லாம் கேட்குறாரு, என்னோடய அம்மாவுக்கு வந்து மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு. அப்போ தான் என்னென்னு கேட்டப்போ அவங்களுக்கு தைராய்டுனால மூட்டு வலி அதிகமாக இருக்கு. நான் சொன்னேன் தைராய்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் சொன்னேன் ஒன்றும் இல்லை, நான் சொல்ல சில விஷயங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் சொன்னேன். இதை மாதிரி தூங்குற இடத்துல சுத்தமான காற்றோட்டம் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க, கொசு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கொசு விரட்டியல் உபயோகப்படுத்துவானா, அதுக்கு பதிலாக காற்று வரக்கூடிய வலைகளை ஜன்னலில் மாட்டிட்டு தூங்க சொல்லுங்கள். பால் கலந்த டீ, அந்த டீ காஃபி மொத்தத்தில் அதை அவாய்ட் பண்ண சொல்லிடுங்க. என்னெல்லாம் உணவு அவங்களுக்கு பிடிக்குதோ, எப்பெல்லாம் அதை சாப்பிட்ணு தோணுதோ, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் உங்கள் உடலோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து என்ன உணவு பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிடுங்க. அந்த வியாதி இந்த வியாதின்னு சொல்லிட்டு பிடிச்ச உணவுகளை சாப்பிடாமல் விட்டுறக்கூடாது, நல்லா பசிக்கும் போது ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த மூட்டுகளில் வலி இருக்கு அப்படின்னா கடுகு எண்ணெய் அப்படின்னு உண்டு, கடைகளில் கிடைக்கும், அந்த கடுகு எண்ணெயை வாங்கிட்டு அதை ஒரு கரண்டியில் சூடாக்குங்க, போட்டு சூடாக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு ஒன்று ரெண்டு லைட்டாக சதைச்சு போட்டிங்கன்னா அந்த வெள்ளைப்பூண்டில் இருக்க சாறு வந்து அந்த எண்ணெயில் இறங்கிரும். அந்த எண்ணெயை உங்கள் அம்மாவுக்கு உடம்பில் எங்கெல்லாம் வலி இருக்கோ எலும்புகளில் அந்த எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு நாளுக்கு எத்தனை முறை வேணால் பண்ணிக்கலாம், அதனால் பக்க விளைவுகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் பேசுகிறாரு, ஆமாங்க இதை மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சுத்தமான காற்றோட்டம் உள்ள இடத்துல தூங்க ஆரம்பித்தோம், பசிக்கும் போது பிடித்த உணவுகளை மட்டும் சாப்பிட ஆரம்பித்தாங்க, டீ காஃபியை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக, பழச்சாறுகள் அது இதெல்லாம் என்ன வேணுமோ மனம் போல் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன், இப்போ அவங்களுக்கு கை காலில் எங்கேயுமே வலி இல்லை அப்படின்னு. அப்போ தான் சொல்லுவேன், பார்த்தீங்களா உண்மையிலே இப்படி ஒரு பிரச்சனை இல்லைங்கிறத இப்போ நீங்கள் உணர்ந்துட்டீங்களா,
இனிமேல் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்க, காலத்துக்கும் உங்களுக்கு இந்த தொடர்பான பிரச்சனைகள் வராது அப்படின்னு. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, தைராய்டு அதனால தான் எனக்கு வந்து கழுத்தில் வந்து இதாக இருக்குது, நான் அதை மாத்திரையை விட்டுட்டேன்னா எனக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு. அப்போ தான் சொன்னேன், சளி பிடிக்கிறதில்ல, உள்ள தேங்கியிருக்க கழிவுகளை உடம்பு வெளியேற்றுது. அப்போ தான் கேட்பேன் பொதுவாக. அப்போ வந்து சளியை பிடிக்குதுன்னு சொல்கிற நாம யூரினை பிடிக்குதுன்னு சொல்கிறதில்ல, மோஷனை பிடிக்குதுன்னு சொல்கிறதில்ல, வேர்வையை பிடிக்குதுன்னு சொல்கிறதில்ல. நல்ல வேலை அதையும் வேர்வை பிடிக்குது, ஏன்னா வெளியேறத தானே நம்ம பிடிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ வேர்வை பிடிக்குது, யூரின் பிடிக்குதுன்னா அப்புறம் யூரினை வெளியிடாமல் வச்சுருப்போம், மோஷனை வெளியிடாமல் வச்சுருப்போம், வேர்வையை எப்படி வெளியில் விடாமல் தடுக்கலான்னு அதுக்கு நம்ம சிந்தனைகள் போயிடும். நல்ல வேலை இப்போதைக்கு விட்டு வச்சுருக்காங்க, ஒருவேளை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வேர்வை வெளியேறாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கூட மருந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளோட பார்வை தவறாக இருக்குங்கிறப்ப நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களும் சிந்தனையும் தவறாக தான் வந்துடும், நம்ம அதை செயலாக்கம் பண்ணுறதும் தவறிலேயே கொண்டு முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது, உடம்பை விட்டு வெளியேறத நம்ம விட்டுறோம். ஆனால் சளி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே சுவாச பாதையில் தேங்கி இருக்க கழிவுகளை அந்த உடம்பே வந்து இந்த சளியை உற்பத்தி பண்ணி உள்ளே இருக்க கழிவுகளை உடம்பு வெளியேற்றுது. ஆனால் அதை நம்ம வியாதின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக்ங்கிற பேரில் நேச்சுரலாக உள்ளதை எடுத்தால் உண்மையிலே உடம்புக்கு நல்லது தான், ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக இதை மாதிரி லேபில் செய்யக்கூடிய ஒரு மருந்துகளை உட்கொள்ளும் போது அது வந்து என்ன பண்ணியது, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பாற்றல சர்ப்ரஸ் பண்ணுது அந்த அந்த லேபில் இருந்து செய்யக்கூடிய அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துகள். அப்போ வந்து என்னென்னா உள்ள கழிவின் தேக்கம் வியாதி, உள்ளுக்குள்ளே அழுக்காக தேங்கி இருக்கும்போது ஃப்ரீயாக காத்து போக முடியாமல் நம்ம பலவீனமாக இருப்போம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு உடம்பே அதை கிளியர் பண்ணி நம்ம நல்லாக்கிறத பார்க்குற எல்லா ப்ராசஸ்க்கும் வியாதின்னு பேர் வச்சுட்டு அதை தடுக்கிறதுக்கு இதை மாதிரி ஆன்டிபயாட்டிக்கை கொடுக்கும்போது கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் அந்த கழிவுகள் அதிக அளவில் உடம்பில் தேங்கி பலகீனம் ஏற்படும். ஸோ அதுதான் அந்த தொண்டையில் வீக்கமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை மாதிரி ஒரு வியாதின்னு பேர் வச்சுட்டு அதையும் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்படி உடம்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை உடம்பே அழகாக சரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நம்ம புரிஞ்சிக்காமல் அதுக்கு நேர் எதிராக நம்ம செயல்படும் போது நம்ம உடம்பில் இருக்க உபத்திரங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இதை மாதிரி ஏன் எதுக்குன்னே கேள்வி கேட்காம ஆராய்ச்சி நிலையில் இருக்க மருந்துகளை நம்ம வந்து இந்த பிரச்சனையை தீர்த்துறோம் அப்படின்னு சொல்லி நம்பி அதை எடுத்துகிட்ருக்கதும், டயட்டுங்கிற பேரில் நல்ல உணவு கெட்ட உணவுன்னு பிரித்து வச்சுக்கிட்டு நமக்கு பிடிக்காத உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கதும், எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு தைராய்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் எனக்கு தீர்வே கிடையாது, நான் ரொம்ப பலகீனமானவன் திருப்பி திருப்பி நம்ம ஆரோக்கியமான சிந்தனைகளை விட்டுட்டு இதை மாதிரி தேவையில்லாத விஷயத்தை போட்டு சிந்திச்சுட்டே இருக்கிறதும் நம்ம பலகீனமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ முதல்ல இதை புரிஞ்சுக்கங்க, இதை புரிஞ்சிட்டு உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க, உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிடுங்க, உங்கள் யார்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பிடிச்ச பாட்டை கேளுங்க, பிடிச்ச படத்தை பாருங்கள், பிடிச்ச நகைச்சுவை காட்சியில் பாருங்கள், பிடித்த இடத்துக்கு போங்க, இப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த பிடித்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க, பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், பிடிச்ச விஷயத்த தான் நல்லா பார்க்க முடியும், பிடிச்ச வேலையில் பாருங்கள், இப்படி எல்லாமே பிடித்ததுன்னு பண்ணும்போது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே உங்கள் மனசில் இருக்காது, அந்த வியாதி பற்றின பயம் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும். ஸோ உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு இயல்பாகவே இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது டீ காஃபி, அடுத்து உணவுகளை கண்டுன பயம், அடுத்து மருந்து மாத்திரைகள், அடுத்து பரிசோதனை. இந்த பரிசோதனை நிலையத்துக்கு போகாத வரைக்கும் ஒரு மனுஷன் நல்லா தான் இருக்கான், என்றைக்கு ஒரு லேபு டெஸ்ட் ரிப்போர்ட்னு எடுக்க போகிறானோ அன்னையில் ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனை. அன்று முதல் உயிர் உள்ள வரைக்கும் அவன் காலத்துக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு பிரச்சனையை பத்து பிரச்சனையை ஆக்கிட்டு வளர்த்துக்கிட்டே போவாங்க. ஸோ இந்த ஒரு நாலு விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருந்துட்டிங்கனாலே நீங்கள் காலத்துக்கும் உங்கள் உடலோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த பதிவோட நோக்கமே குழம்பி இருக்க மக்கள் மனசில் ஒரு தெளிவை ஏற்படுத்தணுங்கிறது தான். இதை வந்து ஏற்கனவே டெலிகிராம் குரூப்பில் நிறைய பேருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் என்ன இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி பதிவாக போடும்போது அவங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த பதிவை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா பொறுமையாக இருக்கவங்க மட்டும்தான் இவ்வளோ நேரம் இந்த பதிவே கேட்க முடியும். ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறது கூட இதுதான்,
பொறுமையாக இருக்கவங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து சேரும். அப்படி இல்லைன்னா மருத்துவர் மருந்து அது மட்டும்தான் அவங்க கையில் இருக்கும். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.